ரோபோட்டிக்ஸ் மற்றும் 3D தொழில்நுட்பங்கள் பாரம்பரிய உற்பத்தி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள 3D எனப்படும் முப்பரிமாண இல்லத்தை இன்று அவர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு, முப்பரிமாண தொழில்நுட்பம் கட்டுமானப் பணிகளை விரைவாகவும் குறைந்த செலவிலும் மேற்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றார். இதேபோன்ற தொழில்நுட்பங்கள் நாட்டில் வீடுகள் பற்றாக்குறையை போக்க உதவி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். This project is also a perfect example of the dividends we can derive from the fourth industrial revolution, where a fusion of smart technologies like 3D printing and robotics can change the traditional manufacturing practices. I am impressed by how this technological solution offers a completely customizable house design with reduced manual intervention. This approach promises to overcome the limitations of the prefabricated buildings, and I believe, as it was explained, it is cost effective also. We need more such innovations to address the housing shortage in our country. இந்தியாவின் முதலாவது முப்பரிமாண இல்லம் சென்னை ஐஐடியில் சுமார் 600 சதுர அடி பரப்பளவில் அதன் முன்னாள் மாணவர்கள் அமைப்பான குவாஸ்ட்ரா அமைப்பின் மூலம் 21 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு ஒற்றை படுக்கை அறை, ஹால், சமையலை உள்ளிட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் 15 நாட்களில் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், தொழில்நுட்பம் கட்டுமானம் என்பதை வருங்காலத்தில் அச்சு வார்த்தல் என்று குறிப்பிடும் அளவுக்கு மாற்றம் பெறும் எனவும் ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.